இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய அடுத்த செய்தி இது மூன்றாவது செய்தி. முதலாவது நாம் மொழிகள் பிறந்த வரலாறை பார்த்தோம், இரண்டாவது வேதம் பிறந்த வரலாறை பார்த்தோம், மூன்றாவது மதம் பிறந்த வரலாறை பார்க்க போகிறோம். மொழி இருந்தனால தான் வேதம் வந்தது, வேதம் இருந்தனால தான் மதம் வந்தது. அல்லேலூயா. இப்ப மதம் பிறந்த வரலாறு, மதம் பிறந்த வரலாற்று செய்தியை நாம் பார்க்க போகிறோம். இந்த மதம் என்ற வார்த்தைக்கு தமிழில் அழகாக பழமொழி உண்டு. மதம் என்றால் மனுஷனுக்குள்ள மதம் பிடிச்சிடும், வெறி வெறித்தனம். அல்லேலூயா. மதம் பிறந்த வரலாறு நாம் பார்க்க போகிறோம். மனிதனுக்கு மதம் பிடித்தால் அவன் நாட்டை அழிப்பான், யானைக்கு மதம் பிடித்தால் காட்டை அழிக்கும். மதம் என்பது முக்கிய பங்கை வகிக்கிறது. மதத்தின் மீது நாம் சிந்தனையை வைக்க வேண்டும், ஆதிக்கம் செலுத்தக்கூடாது. நம்முடைய மதத்தை இன்னொரு ஆளுக்கு நாம் திணிக்கக்கூடாது, ஒருவர் மதத்தை ஒருவர் தாக்கி பேசக்கூடாது. நம்முடைய மதத்துடைய பெருமையை மார்த்தம் சொல்ல வேண்டும். அல்லேலூயா. இப்பொழுது நாம் மதம் பிறந்த வரலாறை பார்க்கிறோம். மதம் என்பது இந்து மதம், கிறிஸ்தவ மதம், இஸ்லாமிய மதம், ஜைன மதம், புத்த மதம், இப்படி பல மதங்கள் உண்டு. அல்லேலூயா. இந்த உலகத்தில் உள்ள அத்தனை மதங்களும் இந்து மதம், இஸ்லாமிய மதம், சீக்கிய மதம், ஜைன மதம், புத்த மதம், கிறிஸ்தவ மதம், யூத மதம் என்று ஏழு மதங்கள் இந்த உலகத்தை ஆக்கிரமித்து வைத்துள்ளன. இந்த உலகம் முழுவதையும் ஆக்கிரமித்து வைத்துள்ளது ஏழு மதங்கள். இந்த ஏழு மதங்களும் ஆசிய கண்டத்தில் உருவானவை. அல்லேலூயா. ஒரு மதம் கூட ஐரோப்பாவிலேயோ, ஆப்பிரிக்காவிலேயோ, ஆஸ்திரேலியாவிலேயோ, அமெரிக்காவிலேயோ பரவில்லை. அத்தனை மதங்களும் ஆசிய கண்டத்தில் உருவாகியது. அல்லேலூயா. இந்த மதம் என்பது என்ன? இந்த மதம் என்பது மனிதன் இயற்கையை கண்டு பயந்தான். மனுஷன் என்ன செஞ்சான்? இயற்கையை கண்டு பயந்தான். தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு தான் மதத்தை தேடணும். ஜனங்கள் எல்லாம் கட்டுக்கோப்பா வைக்கணும், தன்னை பாதுகாக்கணும். அதுக்காக தான் அவன் என்ன தோற்றுவித்தான்? மதத்தை தோற்றுவித்தான். கஷ்டம் வருகிற காலத்தில் தனக்கு ஒரு ஆதரவாக மனிதன் மதத்தை தேடினான். கஷ்டம் வர்ற சமயம் அவனுக்கு என்ன தேவை இருக்கு? மதம் தான் தேவைப்படுது. இந்து மதத்தில் உள்ளவங்க இந்து மதத்தை தேடி போனாங்க, கிறிஸ்தவ மதத்தை கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவ மதத்தை தேடினார்கள், இஸ்லாமியர்கள் இஸ்லாமிய மதத்தை தேடினார்கள். எல்லோரும் தங்களுடைய பாதுகாப்பை தேடிதான் மதத்தை தேடி போனார்கள். இப்படி மதம் உருவாகிறதுக்கு பல காரணங்கள் உண்டு. அதில் சில காரணம் பார்த்தோம், தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக, இயற்கையிலிருந்து தப்பி வைப்பதற்காக, தெய்வத்தை நாம் வணங்கி கொண்டிருக்கிற தெய்வத்தை வணங்குவதற்காக என்று பல காரணங்கள் இதில் அடங்கியிருக்கின்றன. அத்தனை மதங்களுமே எங்கே தோன்றியது? ஆசிய கண்டத்தில் தோன்றியது. இந்தியாவில் தோன்றிய மதம் எத்தனை? இந்தியாவில் ஆரியர்கள், இந்தியாவில் ஆரியர்கள் வருவதற்கு முன்பு
இந்தியாவில் ஆரியர்கள் வருவதற்கு முன்பு திராவிடர்களுக்குள் 450 மதங்கள் இருந்தது. எத்தனை? 450 மதம் திராவிடர்களுக்குள் இருந்தது. இவன் எங்கெல்லாம் போவான், அங்க ஒரு கோயிலை கட்டி வச்சு கும்பிட்டு இருந்தான். அந்த கோயிலுக்கு என்ன இல்லை, ஒரு குறிப்பிட்ட பேர் இல்லாத தெய்வத்தை வச்சு வணங்கிட்டு இருந்தான். இந்தியாவில் ஆரியர்கள் வருவதற்கு முன்பே திராவிடர்களுக்குள் 450 மதங்கள் இருந்ததாக இந்து மதம் எங்கே போகிறது என்ற புஸ்தகத்தில் ஆசிரியர் அக்னிகோத்ரி அவர்கள் மிக தெளிவாக எடுத்து காட்டியிருக்கிறார்கள். இந்த திராவிடர்கள் 450 மதம் இவர்களுக்குள் இருந்தது. கிமு ஆரியர்கள் 1000, கிமு 1000 வரும் பொழுது, அதாவது உலகத்தில் இஸ்ரேல் நாட்டில் தாவீது ராஜாவுடைய ஆள்கை நாட்களில் ஆரியர்கள் இந்தியாவில் வருகை தந்தார்கள். அக்காலத்தில் திராவிடர்களுக்குள் 450 மதம் இருந்தது. இவர்களுடைய ஒரே வேதாகமம் திருக்குறள். அல்லேலூயா. திராவிடர்களுடைய வேதம் என்பது என்ன? திருக்குறள். இந்த திருக்குறளின் மகத்துவம் என்ன என்பதனால் என்பது என்று பார்த்தால், அறத்துப்பால், பொருள்பால், காமத்துப்பால் என்று மூன்று பால்களை அடைந்தது இந்த திருக்குறள். இந்த திருக்குறள் அறத்துப்பால், அது அறத்தை குறித்து, தர்மத்தை குறித்து போதிக்கின்றது. பொருள்பால் அநேக தத்துவங்களை குறித்து போதிக்கின்றது. காமத்துப்பால் இல்லறத்தை குறித்து போதிக்கின்றது. இப்படி மூன்று நற்காரியங்களை குறித்து திருக்குறள் போதிக்கின்றது. இந்த திருக்குறள் தான் திராவிடர்களுடைய வேதம். ஆனால் இவர்களுக்குள் 450 மதம் இருந்தது. அந்த 450 மதத்திற்குள்ளும் திருக்குறள் தான் பேசப்பட்டது. எந்த தெய்வங்களும் அங்கே காணப்படவில்லை. இந்த திராவிடர்களுக்கு எந்த ஒரு தெய்வமும் கிடையாது. இவர்களுக்கு என்ன, ஒரு தெய்வமும் கிடையாது. இவர்கள் இயற்கையை வணங்கி வந்தார்கள். திராவிடர்கள் என்னதை வணங்கிட்டு வந்தாங்க? இயற்கையை வணங்கி வந்தார்கள். அவர்களுடைய திராவிடர்களுடைய தெய்வீக புஸ்தகம் திருக்குறள். ஆரியர்களுடைய வருகைக்கு பின்பு இந்த புஸ்தகம் மதத்தில் இருந்து எடுபட்டது. இந்த புஸ்தகம் என்ன ஆகி போச்சு? எடுபட்டு போச்சு. இப்ப திராவிடர்கள் இந்தியாவிற்கு வருகை தந்தார்கள். கிமு 1000 ஆரியர்களுடைய வருகை என்று சரித்திரம் சொல்லுகிறது. இந்த காலகட்டத்தில் திராவிடர்களுக்குள்ள 450 மதம் இருந்தது. இந்த 450 மதத்திற்குள்ள எந்த தெய்வம் இல்லை. எல்லாருக்கும் திருக்குறள் தான் வேதம். இப்ப ஆரியர்கள் வந்து பார்த்த உடனே திராவிடர்கள் ஒரு வித்தியாசமானவர்கள், இதை விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மை உள்ளவர்கள், இரக்க குணம் உள்ளவர்கள், யார் எந்த எப்பொருள் கேட்டாலும் உடனே கொடுத்து விடக்கூடிய இரக்க குணம் உள்ளவர்கள் இந்த திராவிடர்கள். அக்காலத்தில் ஆரியர்களுடைய வருகை இருந்தது. ஆரியர்கள் தஸ்வி, அக்னி, தஸ்வி அக்னி, பிருத்திவி, வருணன், மாருதி, வாயு, இந்திரன் என்று 5 இயற்கையை வணங்கினார்கள். 7 இயற்கையை வணங்கினார்கள். தஸ்வி என்பது விண், வானம். அக்னி என்பது சூரியன். பிருத்திவி என்பது பூமி. வருணன் என்பது மழை. மாருதி என்பது புயல். வாயு என்பது காற்று. இந்திரன் என்பது இடிமின்னல். அக்காலத்தில் ஆரியர்கள் இந்த 7 இயற்கையை வணங்கினார்கள். அதே போல திராவிடர்களும் இயற்கையை வணங்கினார்கள். அவர்களுக்குள் தெய்வம் இல்லை. இந்து மதம், அல்லேலூயா, இந்து மதம் இந்தியாவில்
ஆரியர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டது. அல்லேலூயா. ஆரியர்கள் இந்தியாவில் வந்தவுடன் திராவிடர்களை பார்த்தார்கள், இவர்களும் இயற்கை வணங்கினார்கள், ஆரியர்களும் இயற்கை வணங்கினார்கள். உடனே இந்த ஆரியர்கள் இந்த திராவிடர்களுக்குள் ஜீவாத்மா, பரமாத்மா, ஆத்மா என்று மூன்று ஆத்மாக்களை குறித்து பேசி பேசியே இந்த திராவிடர்களை தன்னுடைய வழிகளுக்கு கொண்டு வந்து விட்டார்கள். ஆரியர்கள் இந்தியாவிற்கு வந்து திராவிடர்களை வசியப்படுத்தினார்கள். ஜீவாத்மா, பரமாத்மா, ஆத்மா என்று மூன்று ஆத்மாக்களை குறித்து பேசி அவர்கள் திராவிடர்களை தன் பக்கம் இழுத்துக் கொண்டார்கள். பிற்பாடு இவர்களுக்குள் தெய்வம் உருவாக்கினார்கள். ஆரியர்கள் இந்த திராவிடர்களுடைய ஏமாளித்தனத்தை பார்த்து இவர்களை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்று தன்னுடைய சிந்தனையை ஆரம்பித்தார்கள். உடனே இவர்களுக்குள் தெய்வத்தை உருவாக்கினார்கள். பிரம்மா, விஷ்ணு, சிவன் என்று மூன்று தெய்வத்தை அறிமுகப்படுத்தினார்கள். பிரம்மா என்பது உலகத்தை படைத்தான், விஷ்ணு என்பவன் உலகத்தை காத்து கொண்டிருக்கிறான், சிவன் என்பவன் அழிக்கிறான் என்று மூன்று தெய்வத்துடைய பெருமைகளை இந்த திராவிடர்களுக்குள் போதித்து போதித்து இவர்களை தன் பக்கம் இழுத்து கொண்டார்கள். இவர்களும் அவர்களிடத்தில் செல்ல காரணம், திராவிடர்களும் இயற்கையை வணங்கினார்கள், ஆரியர்களும் இயற்கையை வணங்கினார்கள். இவர்களுடைய வசிய பேச்சினால் ஆத்மா, ஜீவாத்மா, பரமாத்மா என்ற இந்த வார்த்தையில் தன்னுடைய சிந்தனையை கொடுத்து விட்டார்கள். அல்லேலூயா. நான் சொன்னது போல ஆரியர்கள் இந்தியாவிற்கு வருகை தருவதற்கு முன்பு திராவிடர்களுக்குள் எத்தனை மதம் இருந்தது? 450 மதங்கள் இருந்தது. இந்த ஆரியர்கள் எங்கே இருந்து வந்தார்கள் என்றால், ரிசா, குபா, இக்ரமு என்ற நதி, இது தற்சமயம் ஆப்கானிஸ்தானத்தில் இருந்தது. இந்த நதி எங்க உள்ளது? ஆப்கானிஸ்தானத்தில் இருந்தது. இந்த ஆப்கானிஸ்தானம் வழியாக ஆரியர்கள் இந்தியாவிற்குள் வந்தார்கள். இங்கே இருந்து தன்னுடைய கலாச்சாரத்தை ஆரியர்கள் ஆரம்பித்தார்கள். என்ன உங்களுக்கு தெரியும், நான் முதல் சொன்னிருக்கேன், பண்டைய கால இந்தியா என்பது ஆப்கானிஸ்தானத்திலிருந்து தொடர்ந்தது. ஏன்னா இந்து புராணங்களில் பார்த்தீர்களே ஆனால் அங்க கண்டக்கார் என்ற வார்த்தை அங்கே இருக்கின்றது. கண்டக்காரிலிருந்து இலங்கை வரைக்கும் அவர்களுடைய இதிகாசங்களில் பேசப்பட்டிருக்கின்றது. அப்படியானால் இந்தியா என்பது ஆப்கானிஸ்தானத்திலிருந்து இலங்கை வரையும் சென்றது. அல்லேலூயா. பிற்பாடு இந்த ஆரியர்கள் என்ன செய்தார்கள், சிந்து சமவெளியில், ஆப்கானிஸ்தானத்தில் தான் சிந்து சமவெளி ஆரம்பிக்குது, சிந்து சமவெளி கலாச்சாரம் ஆரம்பிக்கப்படுகிறது. இந்த சிந்து சமவெளியில் திராவிடர்கள் இருக்கிறார்கள். சிந்து சமவெளி கலாச்சாரம் யாருடையது? திராவிடர்களுடையது. இது இமயமலை. அல்லேலூயா. இமயமலை பகுதியில் கைபர் கணவாய் வழியாக ஆரியர்கள் இந்தியாவிற்கு வந்ததாக சரித்திர சான்றிதழ் கூறுகின்றது. இந்த கைபர் கணவாய் வழியாக ஆரியர்கள் இந்தியாவிற்குள் நுழைந்து சிந்த சமவெளியில் திராவிடர்களோட கலப்பினமாக குடிகொண்டார்கள். அல்லேலூயா. இவர்கள் ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இந்த ஆரியர்கள் கைபர் கணவாய் வழியாக வரும்பொழுது ஆடு மேய்ப்பதற்காக வந்தவர்கள். இவர்கள் வரும்பொழுது பெண்களை அழைத்து கொண்டு வரவில்லை, ஆடு மேய்ப்பதற்கே வந்தார்கள். ஒரு சிலரை தவிர்த்து மீதமுள்ளவர்கள் பெண்களை அழைத்து கொண்டு வருவதில்லை. இந்த சிந்து சமவெளி நாகரிகம், இந்த சிந்து சமவெளி நாகரிகம் கிமு 1500 தோன்றுவிக்கப்பட்டது என்று சரித்திரம் கூறுகின்றது. கிமு 1500 சிந்து சமவெளி நாகரிகம் ஆரம்பிக்கப்பட்டது. முகஞ்சதாரோ, ஹரப்பா என்ற சரித்திர சான்றிதழ்களை நீங்கள் பார்க்கலாம். அது திராவிடர்களுடைய சின்னம். இந்த சிந்து சமவெளியில் இவர்களுடைய நாகரிகம் நடந்து கொண்டிருக்கின்றது.
அச்சமயத்தில் ஆரியர்கள் இந்தியாவிற்கு வருகை தந்தார்கள். ஆரியர்கள் இந்தியாவிற்கு வருகை தந்தவுடன் திராவிடர்களை பார்த்தார்கள். இவர்களுக்குள் 450 மதம் இருக்கின்றது, தெய்வம் இல்லை. இவர்கள் இயற்கை வணங்குகிறார்கள், நாமும் இயற்கை வணங்குகிறோம். திராவிடர்களை பார்த்தார்கள், அவர்களிடத்தில் பூசாரி இல்லை. அல்லேலூயா. அவர்களிடத்தில் என்ன இல்லை? பூசாரி இல்லை. இதைதான் திராவிட ஆரியர்கள் கவனித்தார்கள். திராவிடர்களை பார்க்கிறார்கள், அங்கு அவர்கிட்ட என்ன இல்லை? பூசாரி இல்லை. ஆனால் சாமி கும்பிட்டு இருக்காங்க. இதுதான் அவங்களுக்கு பிளஸ் பாயிண்ட். இது ஆரியர்கள் என்ன செஞ்சாங்க? இதுதான் பிளஸ் பாயிண்ட். இப்போ நம்ம பூசாரி ஆயிரம்னு சொல்லிட்டு வாராங்க. இந்த ஆரியர்கள் சரித்திரம் சொல்லுகிறது, இவர்கள் ஈரான் தேசத்திலிருந்து வந்தவர்கள் என்று. பரிசுத்த வேதாந்தத்திலும் அநேக வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள், இவர்கள் லேவி கோத்திரம் என்று. நாம் அது ஜாதி பிறந்த வரலாறில் அதை பார்ப்போம். அது யாரை குறித்து என்பதை பார்ப்போம். இப்போ நாம் ஆரியர்கள் என்று பார்த்து கொண்டு வருவோம். இவர்கள் வந்து பார்க்கும் பொழுது பூசாரி இல்லை திராவிடர்களிடத்தில். உடனே பார்க்காங்க, ஆரியர்களின் மொழி சமஸ்கிருத மொழி. ஆரியர்களுக்கு தமிழ் தெரியவில்லை. திராவிடர்களின் மொழி என்னது? நம்ம மொழிகள் பிறந்த வரலாறில் நாம் பார்த்தோம், திராவிடர்களின் மொழி தமிழ் மொழி, இவர்களுடைய மொழி சமஸ்கிருதம். ஆரியர்கள் இந்தியாவிற்கு வருகை தந்த பொழுது அவர்களுக்கு தமிழ் தெரியவில்லை. உடனே இவர்கள் இந்த திராவிடர்களை ஏமாற்றுவதற்கு தன்னுடைய புத்தியை செலவழித்தார்கள். உடனே சொன்னார்கள், எங்களுடைய மொழி சமஸ்கிருத மொழி, தெய்வீக மொழி, அதனால் இதை நீங்கள் யாரும் பேசக்கூடாது என்பதை அவர்கள் முடிவு பண்ணினார்கள். இந்த ஆரியருடைய சமஸ்கிருத மொழியை ஆரியர்கள் திராவிடர்களுக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. அதை தெய்வீக மொழி என்று சொல்லி இந்த திராவிட மக்களை ஏமாற்றினார்கள். இவர்கள் இந்த 450 மதத்தை கைப்பற்றியவுடன் இந்த ஆரியர்கள் பூசாரி ஆனார்கள். இந்த ஆரியர்கள் என்னானாங்க? பூசாரி ஆகிவிட்டார்கள். இப்போ இந்த மதத்திற்குள் யாரெல்லாம் வந்துட்டாங்க? பிரம்மன், விஷ்ணு, சிவன் என்று மூன்று தெய்வத்தை ஆரியர்கள் புகுத்தி விட்டார்கள். இந்த திராவிடர்களுடைய 450 மதத்தையும் தன் பக்கத்தில் இழுத்து அந்த மதத்திற்குள் மூன்று தெய்வத்தை புகுத்தி அந்த மதத்திற்கு இவர்கள் பூசாரி ஆகிவிட்டார்கள். சிந்து சமவெளியில் இவர்களுடைய கலாச்சாரம் இருந்த காரணத்தினால் ஆதியில் இவர்கள் சிந்துக்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. ஆதியில் இந்த திராவிடர்களை சிந்துக்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். இந்த ஆரியர்கள் சிந்துக்களுடைய மதம், 450 மதம் என்று அவர்கள் தெரிந்து அந்த மதத்தை கைப்பற்றி இந்த பிரம்மன், விஷ்ணு, சிவனை புகுத்தி இவர்கள் அந்த மதத்திற்கு பூசாரி ஆகி இந்த சிந்து சமவெளியில் இருந்த திராவிடர்களை சிந்துக்கள் என்று அக்கால வரலாறு சொல்லியது. இது காலப்போக்கில் இந்த சிந்துக்கள் என்ற வார்த்தை இந்துக்கள் ஆகியது. அல்லேலூயா. இந்த இந்துக்கள் சிந்துக்களை தான் இந்துக்கள் ஆக்கினார்கள். அல்லேலூயா. இந்த திராவிடர்களுடைய வேதம் திருக்குறள், இந்த திருக்குறள் ஆரியர்கள் ஒதுக்கி வைத்து விட்டார்கள். இந்த வேதத்தை அவர்களை படிக்க விடாமல் ஆக்கிவிட்டார்கள். இவர்கள் சமஸ்கிருத மொழியில் உள்ள அந்த வேதத்தை எடுத்துக்கொண்டு சமஸ்கிருதத்தை இவர்கள் போதித்து இவர்கள் இந்த மக்களை தன் பக்கத்தில் இழுத்துக் கொண்டார்கள். அல்லேலூயா. இந்த திராவிடர்கள் பூவை கொண்டு பூசைக்கு போவார்கள்.
பூவை கொண்டு அவர்கள் பூசை செய்வதனால் பூ பிளஸ் செய் என்னது பூசை ஆகியது. அல்லேலூயா. இந்த பூக்களை கொண்டு இவர்கள் பூசை செய்வதனால் அது பூசை ஆகியது. இந்த பூசையை செய்வது இந்த பூசாரிகள். அல்லேலூயா. இந்த பூசாரிகள் யாரு? ஆரியர்கள். இந்த 450 மதத்தை கைப்பற்றி ஆரியர்கள் பூசாரி ஆகி திராவிடர்களை அடிமைப்படுத்திக் கொண்டார்கள். அல்லேலூயா. பிற்பாடு காலங்கள் சென்ற பிறகு, காலம் செல்ல செல்ல ஜனங்கள் பெருக ஆரம்பித்தார்கள். ஜனங்கள் பெருக பெருக ஆரியர்களுக்குள் பயம் வந்தது. ஏன்னா ஆரியர்கள் ஆடு மேய்க்க வந்தவர்கள். அவர்கள் சிலர் இன்றும் இந்திய தேசத்தில் அவர்கள் 3% தான் இருக்கிறார்கள். அல்லேலூயா. இப்பவே இவ்வளவு என்றால் ஆதியில் எவ்வளவு இருப்பார்கள்? ஜனங்கள் பெருக பெருக ஆரியர்களுக்குள் பயம் உண்டாகியது. காரணம், அவர்கள் சிறுபான்மையான மக்கள். இதன் காரணமாக, அல்லேலூயா, சிறுபான்மையாக இருந்த காரணத்தினால் இந்த திராவிடர்களை பிரிக்க ஆரம்பித்தார்கள். இந்த திராவிடர்களை எப்படி பிரிப்பது என்பது அவர்கள் அனுதினமும் ஆலோசனை செய்து கொண்டிருந்தனர். அதன் காரணமாக பிரிவினை உண்டாகியது. ஆதியில் தோன்றின அதே பிரிவினை இன்று வரைக்கும் இந்தியாவில் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. அல்லேலூயா. இன்று வரைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த பிரிவினை தான் ஆரியர்களுடைய பாதுகாப்பு. இந்த திராவிடர்கள் அனைவரும் ஒற்றுமையாக வந்துவிட்டார். இந்த திராவிடர்கள் பிரிவினை எப்படி என்பதை நம்ம ஜாதி பிறந்த வரலாறுல பார்ப்போம். இப்ப மதம் பிறந்த வரலாறுல போயிட்டு இருக்கேன். இவர்களுடைய பாதுகாப்பு நம்முடைய பிரிவினை. இத்தனை காரியங்களும் சிந்து சமவெளியில் நடந்து கொண்டது. அல்லேலூயா. இந்த சிந்து சமவெளியில தான் இந்த மதம் வந்தது. திராவிடர்களுடைய மதம் இருந்தது. இந்த சிந்து மதம் தான் காலப்போக்கில் அது இந்து மதம் ஆகியது. காலங்கள் செல்ல செல்ல இந்து மதம் மாற்றம் அடைய ஆரம்பிச்சது. ஜனங்கள் பெருக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப இந்து மதம் என்ன ஆகுது? மாற்றம் அடைய ஆரம்பிச்சது. மாற்றம் அடைந்த உடனே, அல்லேலூயா, மாற்றம் அடைந்த உடனே இப்ப இந்த ஆரியர்களுக்குள் பயம் வந்துட்டு. ஆரியர்களுக்குள்ள என்ன வந்துட்டு? பயம் வந்துட்டு. ஜனங்கள் பெருகிட்டே இருக்காங்க, நம்ம ஜனம் இவங்களை ஒண்ணுமே செய்ய முடியல. இந்த ஆரியர்கள் பார்வைக்கு ரொம்ப எடுப்பா இருப்பாங்க, அழகா இருப்பாங்க. திராவிடர்கள் கோதுமை நிறைத்தவர்கள். இவர்களுக்குள் பிரிவினை ஆரம்பித்து, இவர் என்ன, எத்தனை பிரிவு ஆரம்பித்தார்கள்? அல்லேலூயா. பிரம்மன் வைஷ்ணவன், சத்திரியன், சூத்திரன், இப்படி 4 பிரிவினையை இந்த ஆரியர்கள் தோற்றுவித்தார்கள். பிரம்மன் என்பது ஆரியர்கள், வைஷ்ணவன் என்பது வியாபாரி, இவர்கள் பூசாரி, இவர்கள் வியாபாரி, இவர்கள் காவல்காரர்கள், இவர்கள் விவசாயி. அல்லேலூயா. இப்படி 4 பிரிவினையை உண்டாக்கி திராவிடர்களை பிரித்து விட்டார்கள். இப்ப இவங்க 3 பேரும் ஒண்ணு சேர முடியாது. இப்ப இவங்க இந்த இந்து மதத்துக்குள்ள, அன்றைய இந்து மதத்தில் பலி நடந்து கொண்டிருந்தது. இந்து மதம் எங்கே போகிறது என்ற புஸ்தகத்தில் தெளிவாக எழுதியிருக்கிறார் ஐயா அக்னி கோத்ரி அவர்கள். அன்றைய காலகட்டத்தில் அவர்கள் பலிகளை இட்டார்கள், ஆடுகளை பலியிட்டார்கள், மாடுகளை பலியிட்டார்கள். பலி செலுத்திக் கொண்டிருந்த இந்த காலகட்டத்தில் ஒரு குரல் எழும்பியது. ஜாதி அடிமைப்படுத்தப்பட்டது. சூத்திரனை அடிமைப்படுத்தினார்கள்,
வேறுபிரிக்கப்பட்டது. இவர்கள் தாழ்த்தப்பட்டார்கள், இவர்கள் சமூகத்திலிருந்து ஒதுக்கப்பட்டார்கள். இதற்கு காரணம் என்ன என்பதை ஒரு மனிதர் ஓரத்தில் இருந்து பார்த்து கொண்டிருந்தார். அல்லேலூயா. இவ்வளவு பேர் இந்து மதத்தில் இருக்காங்க, இவர்களுக்குள் பிரிவினை ஏற்றத்தாழ்வு ஆரம்பித்தது. நீ பெரிய ஜாதி, நீ சின்ன ஜாதி, சின்ன ஜாதி என்று ஏற்றத்தாழ்வுகள் வந்தது, உயிர் பலிகள் நடந்தது, அக்கிரமங்கள் நடந்தன, அநியாயங்கள், ஒடுக்குதல், அடக்கப்படுதல், இப்படி அநேக கொடுமைகள் இந்து மதத்தில் ஆதியில் வந்தது என்று இந்து மதம் எங்கே போகிறது என்ற புஸ்தகம் தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கின்றது. அப்படி அக்னிகோத்திரி அவர்கள் சொன்னார்கள். அப்படி அடக்குமுறை நடந்து கொண்டிருக்கிற சமயத்தில் ஒரு குரல் எழும்பியது, இந்த மதத்திற்கு ஒரு எழுச்சியை, இந்த மதத்தை வீழ்த்துவதற்கு ஒரு எழுச்சி வந்தது, அதுதான் புத்தர் அவர்கள். அல்லேலூயா. இந்து மதத்தில் கலாச்சாரம் சீரழிவு வந்தவுடன் அங்கே புத்தர் தோன்றினார். புத்தர் தோன்றி முதல் முதல் அவர் சொல்லுகிறார், ஆசைதான் அழிவுக்கு காரணம், ஆசைதான் அழிவுக்கு காரணம் என்று புத்தர் அவர்கள் சொன்னார்கள். புத்தர் அவர்கள் ஆசைதான் அழிவுக்கு காரணம் என்று சொல்லி அவர் புதிய மதத்தை தோற்றுவிக்கிறார். ஆதியில் புத்தர் இந்து மதத்துடன் எந்த சம்பந்தமும் வைத்துக் கொள்ளாமல் அவர் ஒதுங்கினார், இந்த மதத்தை பிரித்தார். இந்து மதத்தை என்ன செய்யாரு, பிரித்தார். அல்லேலூயா. இப்போ இந்து மதம் முடிவுக்கு வந்தது, இதிலிருந்து புத்த மதம் ஆரம்பித்தது. அல்லேலூயா. புத்த மதம், இந்து மதம் சீரழிவு வந்தவுடன் அங்கே என்ன மதம் ஆரம்பித்தது, புத்த மதம். புத்த மதம் புத்தருடைய போதனையை கேட்டு கேட்டு ஜனங்கள் மாற்றமடைந்தார்கள். இந்தியாவில் உள்ள அநேக ஜனங்கள் புத்த மதத்துக்கு செல்ல ஆரம்பித்தார்கள். இந்து மதத்திற்கு ஒரு பிரிவினை உண்டாகியது. முதல் முதல் இந்து மதத்திற்கு பிரிவினை கொண்டு வந்தவர் கௌதம புத்தர் அவர்கள். கௌதம புத்தர் அவர்கள் இந்து மதத்திற்கு ஒரு பிரிவினை கொண்டு வந்து இந்து மதத்தை பிரித்து ஒரு கூட்டம் ஜனங்களை அவர் அழைத்து சென்றார். அல்லேலூயா. புத்த மதத்திற்கு அவர் புதிய புதிய கொள்கைகளை கொடுத்தார், அன்பை குறித்து பேசினார். அல்லேலூயா. புத்த மதத்தை கௌதம புத்தர் அவர்கள் தோற்றுவித்தார். இந்த புத்த மதம் ஆசைதான் அழிவுக்கு காரணம் என்று போதித்தார், அன்பை குறித்து போதிக்க ஆரம்பித்தார். இந்த புத்த மதம் இந்து மதத்துடன் எந்த சம்பந்தமும் அவர் வைத்துக் கொள்ளவில்லை. இந்த கௌதம புத்தர் அவர்கள் பலிகளை வெறுத்தார், அநேக சீர்திருத்தங்களை கொண்டு வந்தார். அல்லேலூயா. அநேக சீர்திருத்தங்களை புத்தர் அவர்கள் கொண்டு வந்தார். இந்து மதம் வீழ்ச்சி அடைய ஆரம்பித்தது, புத்த மதம் எழுச்சி அடைய ஆரம்பித்தது. புத்த மதம் எழுச்சி அடைய ஆரம்பித்தது. புத்த மதத்துடைய எழுச்சியை பார்த்து, அதனுடைய வளர்ச்சியை பார்த்து ஆரியர்கள் என்ன செய்தார்கள், பொறாமைப்பட்டார்கள். நம்முடைய மதம் அழிந்து போகிறதே, இந்த புத்த மதத்தை இந்தியாவிலிருந்து விரட்ட வேண்டும் என்று அன்றைய பூசாரிகள் ஒருமித்து கூடி ஆலோசனை செய்து கொண்டே இருந்தார்கள். ஆனால் புத்தருடைய எழுச்சியை அவர்களால் தடை செய்ய முடியவில்லை. அக்காலகட்டத்திலே அசோக மகாராஜா புத்த மதத்தை தழுவி அவர் புத்த மதத்தை வளர்ச்சி அடைய பாடுபட்டவர். அவர் இந்தியாவில் மகாராஜா பட்டத்தை பெற்றவர். அவருக்கு விரோதமாக யாரும் செயல்பட முடியாது. ஆகையால் அந்த காலகட்டத்தில் ஆரியர்கள் அடங்கி ஒடுங்கி இருந்தார்கள். புத்த மதம் வளர்ச்சி அடைய ஆரம்பித்தது. புத்தருடைய மரணத்திற்கு பின்பு, அசோகருடைய மரணத்திற்கு பின்பு
ஆரியர்கள் புத்த மதத்திற்கு விரோதமாக செயல்பட ஆரம்பிச்சார்கள். இப்ப அங்க கேட்கறதுக்கு ஆள் இல்ல. புத்தரை போல அசோகரை போல அதை வளர்ச்சியா கொண்டு போறதுக்கு ஆள் இல்லாதனால ஆரியர்கள் இறங்கி அந்த மதத்தை வளர விடாமல் தடை செய்தார்கள். இந்தியாவில் அவர்கள் தடை செய்தார்கள். இந்தியாவில் தோன்றுவிக்கப்பட்ட இந்த புத்த மதம் இந்தியாவில் தடை செய்தார்கள். ஆனால் இந்தியாவில் வளராத இந்த மதம் சைனாவில், ஜப்பான், திபெத், இலங்கை என்று வெளிநாடுகளில் இன்று பெயர் பெற்று இருக்கின்றது. இன்று உலகத்தில் மூன்றாவது ஸ்தானத்தை பிடித்திருக்கிறது என்றால் அது புத்த மதம். முதலாவது கிறிஸ்தவ மதம், இரண்டாவது இஸ்லாமிய மதம், மூன்றாவது இடத்தில் புத்த மதம் இருக்கின்றது. இந்தியாவில் தோன்றப்பட்ட புத்த மதம் மூன்றாவது இடத்தை பிடித்திருக்கின்றது. காலங்காலமாக இருக்கக்கூடிய 3000 ஆண்டுகளாக இந்தியாவை பிடித்து வைத்திருக்கிற இந்து மதம் இன்றைக்கு வரையும் அது குறைந்து கொண்டே வருகின்றது. அல்லேலூயா. அவர்கள் புத்த மதத்தை தடை செய்தார்கள். புத்த மதம் வெளிநாடுகளில் வளர்ச்சி அடைந்து இன்று மூன்றாவது இடத்தை பிடித்திருக்கின்றது. பாருங்க, புத்த மதத்தை இந்தியாவிலிருந்து விரட்டினார்கள். இப்ப இந்து மதம் இந்தியாவை ஆக்கிரமித்தது. திரும்பவும் இந்து மதம் தன்னுடைய செயல்பாடுகளை இழந்து கௌதம புத்தருக்கு பின்பு புத்த மதம் உடைய வளர்ச்சியை பார்த்து ஆரியர்கள் அதனுடைய நல்ல கருத்துக்களை எடுத்துக்கொண்டார்கள். பலிகளை ஆரியர்கள் பிற்பாடு வெறுத்தார்கள். ஆதியில் பலி செய்து கொண்டிருந்த ஆரியர்கள் புத்தருக்கு பிற்பாடு பலிகளை ஒதுக்கி வைத்தார்கள். மாமிசம் உண்ணுவதை விட்டுவிட்டார்கள். இந்து மதம் சைவ மதமாக மாற்றினார்கள். இந்து மதம் இப்ப என்ன மதம்? சைவ மதம். இது ஆதியில் அசைவ மதமாக இருந்த இந்து மதம் புத்தருக்கு பிற்பாடு அது சைவ மதமாக மாற்றி மக்களுடைய மனதை திரும்பவும் தங்கள் பக்கம் இழுத்துக் கொண்டார்கள். இந்த திராவிட ஜனங்களை தங்கள் பக்கத்தில் இழுத்து கொண்டு திரும்பவும் அதே அடிமைத்தனத்தை ஆரம்பித்து வைத்தார்கள். அல்லேலூயா. பிற்பாடும் இந்து மதம் தன்னுடைய செயல்பாடில் இவர்கள் மாற்றத்தை கொண்டு வரவில்லை. இவர்களுடைய கொள்கையை மட்டும் மாற்றினார்கள். பலியிடுவதை நிறுத்தினார்கள். மாம்சம் உண்ணுவதை விட்டுவிட்டார்கள். மீதி உள்ள எல்லா வேறுபாடுகளும் அங்கே இருந்தது. ஆகையால் புத்த மதத்திற்கு பிற்பாடு சைன மதம் உருவாகியது. இந்து மதத்திற்கு ஒரு மாற்று மதமாக வந்தது. மகாவீர் என்பதை தோற்றுவித்தார். இவர்கள் ஆதியிலிருந்து இந்து மதத்துடன் ஒரு தொடர்பு வைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆகையால் இவர்களுடைய இந்த மதம் வளர்ச்சி அடையாமல் போய்விட்டது. பிற்பாடு இந்த ஜைன மதத்தை ஆரியர்கள் இந்து மதத்திற்குள் வைத்துக் கொண்டார்கள். அது இன்று வரைக்கும் ஜைன மதம் இந்துக்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கின்றது. அல்லேலூயா. கடைசியில் இந்தியாவில் தோன்றிய மதம் சீக்கிய மதம். குரு நானக் என்பவர் சீக்கிய மதத்தை தோற்றுவித்தார். கிபி 1469 குரு நானக் என்பவர் சீக்கிய மதத்தை தோற்றுவித்தார். சீக்கிய மதத்தை குரு நானக் என்பவர் தோற்றுவித்தார். இந்த சீக்கிய மதம் என்பது இந்து மதமும் இஸ்லாமிய மதமும் கலந்ததுதான் சீக்கிய மதம். இந்து மதத்துடைய நல்ல கொள்கைகளும் இஸ்லாமிய மதத்துடைய நல்ல கொள்கைகளையும் இணைத்து அவர் சீக்கிய மதத்தை தோற்றுவித்தார். அது இன்று பஞ்சாப் மாநிலத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றது. அல்லேலூயா. இப்படி அனைத்து இந்த 4 மதங்களும் இந்தியாவில் தோன்றியது. அல்லேலூயா. இனி இருக்கக்கூடியது இனி 3 மதம் இருக்கின்றது. இதெல்லாம் 1 யூத மதம், 2 கிறிஸ்தவ மதம், 3 இஸ்லாமிய மதம். யூத மதம் என்பது இஸ்ரவேலருடைய மதம்.
யூதம் எந்த மதம்? இஸ்ரவேலருடைய மதம். இந்த மதம், இந்த மதத்தை ஆரம்பிச்சு வச்சது யாரு? அல்லேலூயா. ஆபிரகாம் என்ற தீர்க்கதரிசியின் மூலம் அடிக்கல் நாட்டப்பட்டது. அல்லேலூயா. யூத மதம் ஆபிரகாம் என்ற தீர்க்கதரிசியின் மூலம் அடிக்கல் நாட்டப்பட்டது. பிற்பாடு மோசே என்ற தீர்க்கதரிசியின் மூலம் நியாய பிரமாணம் கொடுக்கப்பட்டது. இப்படிதான் யூத மதம் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த மதத்தில், இந்த யூத மதத்தில் இஸ்ரவேலரை தவிர்த்து வேற யாரும் அங்க சேர்க்க மாட்டாங்க. இஸ்ரவேல் மதத்தில் யாரும் சேர்க்க மாட்டாங்க. நீங்க முஸ்லீம் ஆகலாம், நீங்க இந்துக்கள் ஆகலாம், நீங்க கிறிஸ்தவர்கள் ஆகலாம், நீங்க ஜைனர்கள் ஆகலாம், நீங்க சீக்கியர் ஆகலாம், இப்படி எல்லாரும் எல்லா மதத்திலும் போகலாம். ஆனா எந்த ஒரு மனிதனும் இன்றைக்கு வரைக்கும் யூத மதத்தில் போக முடியாது, அவர்கள் சேர்த்து கொள்ள மாட்டார்கள். அந்த 12 கோத்திரத்தை தவிர்த்து வேறு யாரையும் உள்ளுக்கு அவர்கள் அழைக்க மாட்டார்கள். அல்லேலூயா. இந்த இந்து மதம், சாரி, இந்த யூத மதம் அவர்கள் பெருமைக்குரிய மதமாக வைத்துக் கொண்டு பெருமை அடித்துக் கொண்டு வந்து கொண்டிருந்தார்கள். நாங்கள் உலகத்தில் பெரியவங்க, நாங்கள் தான் பெரியவங்கன்னு இந்த பெருமையின் மூலம் இவர்கள் அநேக கொடுமைகளை செய்ய ஆரம்பித்தார்கள். இவர்கள் அநேக கொடுமைகளை செய்து தங்களை தாங்களே கெடுத்து கொண்டார்கள். அல்லேலூயா. இந்த இஸ்ரவேலர்கள் தங்களை தாங்கள் கெடுத்து கொண்ட காரணத்தினால் தேவ கோபம் பற்றி எறிந்தது. அல்லேலூயா. ஆமென். தேவ கோபம் பற்றி எறிந்தது. அப்பொழுது தேவனே பூமிக்கு இறங்கி வந்தார். அல்லேலூயா. அவர்தான் கிறிஸ்து, அவர்தான் கிறிஸ்துவ மதத்தை தோற்றுவித்தவர். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மதத்தை தோற்றுவிக்க வரவில்லை, அவர் அன்பை செலுத்த வந்தார். அதில் நம்முடைய அடிக்கல் சின்னம் அவராக இருக்கிறார். போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவே அல்லாமல் வேறு ஒரு அஸ்திபாரம் போட கூடாது என்று நமது பரிசுத்த வேதாகமம் சட்டம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நம்முடைய சட்டம் சொன்னது சொன்னதுதான், போடப்பட்டிருக்கிற அஸ்திவாரம் அது இயேசு கிறிஸ்து தான். அப்போ தேவ கோபம் பற்றி எறிந்த காரணத்தினால் தேவனே பூமிக்கு இறங்கி வந்து அவரே அடிக்கல் நாட்டி கிறிஸ்துவ மதத்தை தோற்றுவித்தார். இவர் இந்த பூமிக்கு வந்து அன்பை செலுத்தினார், அன்பை உலகத்துக்கு வெளிப்படுத்தினார், அன்பாக நடங்கள் என்று நமக்கு போதித்து அதன்படி நடந்து காட்டினார். நம்ம அனைவருக்காக தன்னுடைய சொந்த ஜீவனை தன்னுடைய அன்பை அவர் வெளிப்படுத்தி காண்பித்தார். இதை நீங்களும் செய்ய வேண்டும் என்று நமக்கு சொல்லிவிட்டு போனார். நாம் செய்கிறோமா? நம்மிடத்தில் இயேசு கிறிஸ்துடைய அன்பு இருக்கின்றதா? கிறிஸ்தவ மதத்தை தோற்றுவித்த தேவன் இயேசு கிறிஸ்துடைய அன்பு நம்மிடத்தில் இருக்கின்றதா? அதுதான் பவுல் சொன்னார், கிறிஸ்து இயேசு உங்கள் உள்ளத்தில் உருவாகும் அளவும் நான் கர்ப்ப வேதனை படுகிறேன். ஆதியிலே அன்பு இல்லை. அதை தான் அவர் தன்னுடைய இருதயத்தின் ஆதங்கத்தை சொல்கிறார். அவர் அந்த சபையை பார்த்த பொழுது அங்க தேவ அன்பு இல்லை. அப்பொழுது அவர் சொல்லுகிறார், கிறிஸ்து உங்க உள்ளத்தில் உருவாகும் அளவும் நான் கர்ப்ப வேதனை படுகிறேன். இப்ப எந்த கிறிஸ்தவனிடத்தில் அன்பு இருக்கின்றது? எந்த இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு கிறிஸ்தவ சபைகளிலும் பார்த்தீர்களே ஆனால் ஜாதி கொடுமை நடந்து கொண்டே இருக்கின்றது. ஜாதியை பற்றி பேசுகிறவன் பரலோகவே முடியாதே. ஜாதியை தன்னுடைய பேரில் அடமொழியாக வைத்துக் கொண்டு பெருமை அடித்துக் கொண்டு இருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் இது சாவுமணியாக இருக்கும். அவன் பரலோகத்திற்கு போக முடியாது. அவன் அன்பை மாத்திரமே அடைமொழியாக வைத்திருக்க வேண்டும். ஜாதியை அடைமொழியாக வைக்க கூடாது. தன்னை போல பிறனை நேசி என்று நமக்கு கட்டளை கொடுத்த தேவனுடைய பிரமாணத்தை மாற்றி நீங்கள் ஜாதிய அடிமுளையாக வைத்தீர்கள், கர்த்தருடைய கோபம் இறங்கி வரும். அல்லேலூயா. அவர் நமக்கு அன்பை போதித்தார். இயேசு கிறிஸ்துக்கு பிற்பாடு அப்போஸ்தலர்கள் அவருடைய பிரமாணத்தின்படி நடந்து ஊழியத்தை பரிபூர்ணமாக செய்தார்கள். அல்லேலூயா. அவர்கள் பரிபூர்ணமாக தங்களுடைய ஊழியத்தை செய்து தேவனுக்கு நற்சாட்சி பெற்றார்கள்.
அப்போஸ்தலருக்கு பிற்பாடு கிறிஸ்தவ மதம் சீரழிய ஆரம்பித்தது. அல்லேலூயா. கிறிஸ்தவ மதம் என்னாச்சு? கொஞ்சம் கொஞ்சமா சாத்தான் உள்ளுக்கு நுழைந்து சீரழித்தது. இந்த சீரழிவுனால கிபி 600 ஆண்டுகளுக்கு பின்பு, கிபி 600 ஆண்டுகளுக்கு பின்பு தேவன் அங்கே ஒரு மனிதனை எழுப்புகிறார். அவர்தான் முகமது நபி. இஸ்லாமிய கோத்திரத்திலிருந்து ஒரு தீர்க்கதரிசியை எழுப்புகிறார். அவர்தான் முகமது நபி என்பார். இவர் 7வது மதத்தில் இருக்கிறார். கிறிஸ்தவ மதத்துக்கு பின்பு வந்த மதம். அல்லேலூயா. இந்த கிறிஸ்தவ மதம் சீரழிவை சென்றதனால காரணத்தினால் இஸ்லாமிய மதம் தோன்றியது. இயேசு கிறிஸ்து சொன்ன போதகனைகளை இந்த ஜனங்கள் செய்யாமல் பல தீமைகளை செய்து அந்த கிறிஸ்தவ மதத்தை களங்கப்படுத்தி சீரழித்து கெடுத்து கொண்டார்கள். அவர்கள் கெடுத்த காரணத்தினால் இஸ்லாமிய மதம் தோன்றியது. முகமது நபி அவர்கள் கிபி 622 ஆண்டு பிறந்தார். கிபி 622 ஆண்டு முகமது நபி பிறந்து அவர் இஸ்லாமிய மதத்தை தோற்றுவித்தார். அல்லேலூயா. இப்படி ஒவ்வொரு மதம் தோன்றுவதற்கு ஒரு காரணம் உண்டு. ஒரு மதம் தோன்றுவதற்கு ஒரு காரணம் இருந்தது. ஆதியில் நம்ம பார்த்தோம், இந்து மதம் தோன்றியதற்கு காரணம் திராவிடர்களுடைய 450 மதம் காரணமாக இருந்தது. அதற்கு பிற்பாடு புத்த மதம் தோன்றுவதற்கு காரணம் இந்து மதம் சீரழிவு கொண்டு வந்தது. புத்த மதம் வந்தது. புத்த மதத்திற்கு பின்பு சைன மதம் வந்தது, சீக்கிய மதம் வந்தது. இப்படி இந்தியாவில் இந்த மதங்கள் வருவதற்கு காரணம் இந்த மதம் ஒன்றே ஒன்று சீரழித்து கொண்டதால் வந்தது. இந்தியாவிற்கு வெளியே யூத மதம் முதலாவது வந்தது. அது சீரழிவை கொண்டு வந்தவுடன் கிறிஸ்தவ மதம் தோன்றியது. கிறிஸ்தவ மதம் சீரழிந்தவுடன் இஸ்லாம மதம் தோன்றியது. இப்படி ஒவ்வொரு மதம் தோன்றுவதற்கு காரணம் அந்த மதம் சீரழிவை சந்தித்தது. அல்லேலூயா. இதுதான் மதம் தோன்றிய வரலாறு. முதலாவது நாம் மொழிகள் தோன்றிய வரலாறை பார்த்தோம். பிற்பாடு வேதம் தோன்றிய வரலாறை பார்த்தோம். இப்பொழுது மதம் தோன்றிய வரலாறை பார்த்தோம். ஒரு மதம் தோன்றுவதற்கு காரணம் அதற்கு முந்திய மதம் சீரழிவை கொண்ட காரணத்தினால் பிற்பாடு ஒரு மதம் தோன்றுவதற்கு காரணமாகிறது. இப்படி கடைசியாக தோன்றிய மதம் இஸ்லாமிய மதம். அல்லேலூயா. இந்த இஸ்லாமிய மதம் சகோதர அன்பை குறித்து பேசுகின்றது, அன்பை நிலைநாட்டுகிறது. அல்லேலூயா. அவர் சகோதர சிநேகத்தை குறித்து முகமது நபி அவர்கள் சொல்லிவிட்டு சென்றார்கள். ஆனால் இன்று அந்த மதத்தில் அன்பு இருக்கிறதா என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். இன்று அந்த மதத்தில் அன்பு இருக்கிறதா என்பது சற்று சிந்தித்து பாருங்கள். ஏன் அவர்களை குறை சொல்லுகிறோம்? நம்முடைய மதத்தை பார்ப்போம். நம்முடைய கிறிஸ்தவ மதத்திற்குள் அன்பு இருக்கிறதா என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். நாம் பிறரை குறை சொல்லுகிறோமே, இந்து மதத்தை குறை சொல்லுகிறோம், ஜைன மதத்தை குறை சொல்லுகிறோம், புத்த மதத்தை குறை சொல்லுகிறோம், சீக்கிய மதத்தை குறை சொல்லுகிறோம், இஸ்லாமிய மதத்தை குறை சொல்லுகிறோம். இப்படி பிற மதங்களை சொல்லக்கூடிய குறை சொல்லுகிற நாம் நம்முடைய மதத்தில் அன்பு இருக்கிறதா என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பு எந்த இடத்தில் இல்லையோ அந்த இடத்தில் தேவன் இல்லை. தேவன் எந்த இடத்தில் இல்லையோ அந்த இடத்தில் மதம் என்ற வார்த்தையே இல்லை. அல்லேலூயா. அந்த மதத்தில் தேவன் இல்லை என்றால் அது மரித்த மதமாகின்றது. இன்று உலகத்தில் இருக்கிற எல்லா மதமே மரித்து விட்டது. அல்லேலூயா. அல்லேலூயா. இதுதான் மதம் தோன்றிய வரலாறு. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்படி மதம் தோன்றிய வரலாறை பார்த்தோம். அடுத்து நாம் பார்க்கக்கூடியது சாதி பிறந்த வரலாறு. அடுத்து நாம் பார்க்கக்கூடியது 4வது சப்ஜெக்ட், சாதி பிறந்த வரலாறு.
கர்த்தர் நம் எல்லோரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா.